வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டின். ஹோமியோபதி மருந்துகளை மருத்துவரோட பரிந்துரை இல்லாம மருந்தோட பேரை சொல்லிட்டு கை வலி கால் வலி தலைவலின்னு சொல்லிட்டு இந்த மருந்துகளை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு விடையாதான் இந்த பதிவு. ஹோமியோபதி மருந்துகள் தாவரங்கள்ல இருந்தும் விலங்குகள்ல இருந்தும் தனிமங்கள்ல இருந்தும் தயாரிக்கப்படுகிற மருந்து பொருட்களை ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு கொடுத்து அவனோட உடல் அளவிலும் மனதளவிலும் ஏற்படுகிற மாற்றங்களை முறையா பதிவு செஞ்சு ஒவ்வொரு மருந்தையும் ப்ரூவிங்ஸ் மூலமா இந்த மருந்து இந்த நோயை குணப்படுத்தும் அப்படிங்கிறத எழுதி வச்சிருக்காங்க. ஸோ ஹோமியோபதி மருத்துவரை அணுகும் பொழுதுதான் ஒரு அறிகுறிக்காக போகும்போது தலைவலி என்றால் தலைவலிக்காக ஒரு ஆயிரக்கணக்கான மருந்து இருக்கும். அதுல நம்மளோட தலைவலி எப்ப கூடும், எப்ப குறையும், என்ன பண்ணா தலைவலி குறையும், என்ன பண்ணா தலைவலி வரும், தலைவலி வரும் பொழுது நம்ம கோவப்படுவோமா, தலைவலி வரும் பொழுது லைட்டு பார்க்க கஷ்டமா இருக்குமா, இல்லைன்னா சவுண்ட் கேட்டா கோபம் வருமா, இந்த மாதிரி அந்த தலைவலியோடு சேர்ந்து வர்ற அறிகுறிகளையும் சேர்த்துட்டு நம்மள தலைவலியினால நம்ம மனதில் ஏற்படுற மாற்றங்கள், தலைவலி எதனால ஏற்படுது, இந்த மாதிரி எல்லா அறிகுறிகளையும் அலசி ஆராய்ஞ்சுதான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் மருந்தை வந்து நமக்கு எழுதி கொடுப்பாங்க. அப்படி அல்லாம ஹோமியோபதி தலைவலினா பெல்லடோனா போனா சரியாயிடும், இல்லைன்னா கால் வலியா ரெஸ்டாக்ஸ் போட்டா சரியாயிடும், முடி கொட்டுதா செலினியம் போட்டா சரியாயிடும் அப்படிங்கறதெல்லாம் வந்து முற்றிலும் தவறான அணுகுமுறை. ஒரு ஹோமியோபதி மருந்த ஒரு மருத்துவரோட பதிவு பெற்ற மருத்துவரோட அனுமதி இல்லாம கண்டிப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த ஹோமியோபதி மருந்துங்கிற அடிப்படை தத்துவமே என்னன்னா, ஒரு மருந்து பொருளை ஆரோக்கியமான மனிதனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த மருந்து பொருள் ஒரு சில அறிகுறிகளை உண்டு பண்ணும். இந்த அறிகுறி இருக்கிற மனுஷனுக்கு அந்த மருந்து பொருளை கொடுக்கும் பொழுது அந்த அறிகுறி சரியாகும், இதுதான் தத்துவம். அப்போ அந்த அறிகுறியே இல்லாத ஒரு மனுஷன் அந்த மருந்து பொருளை எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன ஆகும், ஹோமியோபதினா சைடு எஃபெக்டே இல்லை அப்படின்லாம் இல்லை, மருத்துவரை பார்த்து அணுகாமல் மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நிறைய பாதிப்புகள் நமக்கு தான் ஏற்படும். எனவே விழிப்போடு இருப்போம். ஹோமியோபதி மருத்துவம் சிறந்த மருத்துவ முறை, ஆனால் படித்த மருத்துவரை அணுகும் பொழுதுதான். நன்றி.